இந்த டியூட்டோரியல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 354 நெட்ஒர்க் செக்யூரிட்டி. இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் நிறையவே இருக்கு. இதுல ஆதென்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், தென் பேசிக் ஆதென்டிகேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஸோ இந்த மூணு கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிக்கணும். தென் ஃபோர்த் ப்ரையாரிட்டியில இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த நாலு கொஸ்டினுமே நீங்க படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஃபோர்ல இருந்து ஏதாவது ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் த பேசிக்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபில ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் இல்லை ஏதாவது 4 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். தென் யூனிட் டூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. கெர்பரோஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் X.509 சர்டிபிகேட். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் த சிமெட்ரி கீ டிஸ்ட்ரிபியூஷன், இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டினுமே நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியில வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் ரிமோட் யூசர் ஆதென்டிகேஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையும் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் த்ரீல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். IEEE 802.1 export, then secure sockets layer, transport layer security, then IP security. ஸோ இந்த மூணு கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த மூணுல இருந்து எப்படியும் நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த HTTPS ஸ்டாண்டர்ட், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். இதை செகண்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். தென் யூனிட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா இந்த பிரெட்டி குட் பிரைவசி PGP, தென் SBAR MIME, இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் செகண்ட் ப்ரையாரிட்டியில இந்த ரெண்டு கொஸ்டின், ஒயர்லெஸ் நெட்ஒர்க் செக்யூரிட்டி அண்ட் மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி, இந்த ரெண்டு கொஸ்டினும் செகண்ட் ப்ரையாரிட்டியில படிச்சுக்கோங்க. ஸோ இந்த நாலு கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இல்ல பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து கேட்கலாம். ஸோ ரெண்டு பிக் கொஸ்டின் கூட நீங்க அட்டன் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ யூனிட் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா ஃபயர்வால் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் இன்ட்ரூஷன் டிடக்ஷன், பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட், தென் ஃபயர்வால் லொக்கேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த மூணு பிக் கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த ஃபயர்வால்ல இருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் இந்த ஃபயர்வால் பேசிங், இதை வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியில படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த நாலு பிக் கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா நீங்க யூனிட் ஃபைவ்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எனக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிட் ஒனில் ஆதென்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், தென் பேசிக் ஆதென்டிகேஷன் டெக்னிக்ஸ், பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தென் யூனிட் டூலையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின், யூனிட் த்ரீலையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின், யூனிட் ஃபோர்லையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின், யூனிட் ஃபைவ்லையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின். ஸோ அப்போ எல்லா யூனிட்லையுமே ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் படிச்சுக்கோங்க. தென் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினில் ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டினை செகண்ட் ப்ரையாரிட்டியில் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம்.